திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் திட்டமிடப்பட்ட பல்லுயிர் பூங்கா எப்போது திறக்கப்படும் என கேள்வி எழுந்துள்ளது. ஆண்டுகளில் திறக்கப்படும் என கட்டப்பட்ட சிறுமலை பல்லுயிர் பூங்கா 5 ஆண்டுகளாகியும் திறக்கப்படாமல் உள்ளது. உள்ளே உள்ள பொருட்கள் அனைத்தும் சேதமடைந்து வரும் நிலையில் பாதுகாக்க நிதி இல்லாமல் பூங்காவை திறக்க அரசின் உத்தரவிற்காக வனத்துறை காத்திருக்கிறது. சீதோஷ்ண நிலைக்கு கொடைக்கானல் எப்படி பெயர் பெற்றதோ அதே போன்றுதான் சிறுமலையும். இங்கு மலையேறும் போது குளிர்ந்த காற்று நம்மை வரவேற்கும். இதனால் அதிகமானோர் விடுமுறை நாட்களில் இருசக்கர வாகனங்கள் கார்களில் குடும்பத்தோடு சிறுமலைக்கு செல்கின்றனர். ஆனால் பயணிகள் பொழுதுபோக்கிற்காக மலையில் எதுவும் இல்லாததால் உடனே கீழே இறங்கும் நிலையே இருக்கிறது. சுற்றுலா பயணிகள் பொழுதுபோக்கிற்காக 5 கோடி ரூபாய் மதிப்பில் 2019 பல்லுயிர் பூங்கா அமைக்க முடிவு செய்யப்பட்டு 2022 இந்த பூங்கா பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மையத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் 18 கொண்டை ஊசி வலைகளோட கடல் மட்டத்திலிருந்து 1600 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இது பார்த்திங்கன்னா பழையூர், புதூர், அண்ணா நகர், தாளக்கடை, தவுட்டுக்கடை, பொன்னூரிக்கி, தென்மலை உள்ளிட்ட பல கிராமங்களை உள்ளடக்கியிருக்கு. இது பார்த்திங்கன்னா பண்டைய காலங்களிலிருந்து புராதன காலங்களிலிருந்தும் வரலாற்றுகள்லையும் இந்த சிறுமலை இடம்பெற்றிருக்கு. இந்த சிறுமலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவ குணமும் மகத்துவ குணமும் நிறைந்த பல அரிய வகை மூலிகைகளை தன்னகத்தே கொண்டு இருக்கிறது. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே விளையக்கூடிய சிறுமலை வாழைப்பழங்களுக்கும் பலாப்பழங்களுக்கும் காப்பி, மிளகு, பீன்ஸ் போன்றவற்றுக்கு ஒரு தனி சிறப்பும் தனி சுவையும் மகத்துவமும் இருக்குது. பணம் படைத்தவர்கள் வந்து ரிசார்ட்டுகளில் தங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட நிறையா ரிசார்ட்டுகள் இங்கே இருக்குது. அதனால் வந்து பணம் படைத்தவர்கள் வசதியானவர்கள் ரிசார்ட்டுகளில் தங்கிக்கிறாங்க. பணம் இல்லாத நடுத்தர வர்க்கத்தினர் உள்ளூர் பயணிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருசக்கர வாகனங்களில் மேலே மலைக்கு போயிட்டு கீழே வர்றது இது மட்டும்தான் அவங்களோட வாடிக்கையாக இருக்குது. அவங்களுக்கு வந்து பொழுதை போக்கவோ மனம் மகிழவோ சின்ன பிள்ளைகள் விளையாடவோ வந்து தேவையான வசதிகள் எந்ததும் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வசதி படைத்தவர்கள் விளையாடுவதற்கு அட்வென்ச்சர் பார்க்குகள் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா ஏழை நடுத்தர வர்க்கத்தினர் உள்ளூர் வாசிகள்லாம் வந்து பொழுதுபோக்கவோ விளையாடவோ மனம் மகிழவோ எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை. 120 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த பூங்கா. மூலிகை செடிகள், பூந்தோட்டம், சிறுவர் பூங்கா, மலைகளை கண்டு ரசிக்க உயர் கோபுரம், பல்லுயிர் பகுதி, வண்ணத்து பூச்சி பூங்கா, உயர் கோபுர மர வீடு, குடில்கள், மூங்கில் காடு, பூச்சிகள் மற்றும் பறவைகள் காட்சி விளக்க கூடும், சுற்றுலா பயணிகள் இரவில் தங்குவதற்கு மரத்தாலான தங்குமறைகள், சூரிய ஒளி மூலம் மின்சாரம், மொபைல் கழிப்பறை, சுத்திகரிப்பு எந்திரத்துடன் தண்ணீர் சேகரிப்பு தொட்டி ஆகியவை இங்கு உள்ளன. அத்துடன் 120 ஏக்கர் பரப்பளவை சுற்றி பார்ப்பதற்காக 4 பேட்டரி சைக்கிள்கள் மற்றும் சிறுவர்களுக்கான 1 பேட்டரி சைக்கிளும் இருக்கிறது. கொரோனா, தேர்தல் போன்ற காரணங்களால் பல்லுயிர் பூங்கா பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. தற்போது பணிகள் முடிந்துள்ள நிலையில் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதில் தொய்வு நிலை நீடிக்கிறது. இதனால் பல்லுயிர் பூங்காவில் முன்பே வாங்கிய 4 பேட்டரி சைக்கிள்கள், 1 சிறுவர் பேட்டரி சைக்கிள் என சுமார் 2 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தூசி அடைந்து வீணாகி உள்ளது. அதேபோல் மர வீடுகள், சிறுவர் பூங்காக்கள், வர்ணங்கள் பூசப்பட்ட கட்டிட அமைப்புகள், விளக்குகள் ஆகியவை சேதமடைந்து காணப்படுகின்றன. இதில் சில பொருட்கள், குறிப்பாக சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டுப் பொருட்கள், கட்டண அமைப்புகள் என அனைத்துக்கும் 2வது முறை வர்ணங்கள் பூசும் பணியும் நடந்துள்ளது. பயன்பாட்டுக்கே வராமல் இருக்கிறனால மக்கள் வரைப்பணம் வீணாகுது ஒன்று. இன்னொன்று, அந்த பல்லுயிர் பூங்காவுக்கு போகிறதுக்கான ரோடு சாலைகள் ரொம்ப டேமேஜ் ஆகி கிடக்கு. எனவே இந்த திட்டம் நோக்கம் நிறைவேறும் சொன்னால் அரசாங்கம் உடனடியாக காலம் தாழ்த்தாமல் அந்த ஏற்கனவே வாங்கி வைத்திருக்கிற பொருட்களை பயன்படுத்துறது, பல்லுயிர் பூங்காவை நடைமுறை கொண்டு வந்து நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான உரிய ஏற்பாடுகளை வனத்துறையும் தமிழக அரசும் பண்ணணும். சிறுமலை பல்லுயிர் பூங்கா எப்போது திறக்கப்படும் என வனத்துறை அதிகாரி ஒருவரை அணுகிய போது, 8 மாதங்களுக்கு மேலாக தங்களது சொந்த செலவில் 5க்கும் மேற்பட்ட உள்ளூர்காரர்களை வேலைக்கு அமர்த்தி பராமரித்து வருவதாக தெரிவித்தார். அரசின் உத்தரவு கிடைத்தவுடன் விரைவில் பல்லுயிர் பூங்கா திறக்கப்படும் என வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜனுடன் செய்தியாளர் காளிராஜன்.